ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான் செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டோனட்ஸு. ஸோ இது சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் கூட சொல்லலாம். ஏன்னா அதோடய சாஃப்ட்னஸ்ஸு, கிரன்ச்சினஸ் ரொம்பவே வந்து சில்ட்ரன்ஸ் வந்து நாம் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வாங்க, இது என்ன மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன், பெரிய பவுலு. ஸோ இதில் வந்து அரை ஸ்பூன் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோனட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது ஈஸ்ட்டு நான் ஆக்டிவேட் பண்ணணும். இதில் ஈஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆக்டிவேட் முடிஞ்ச வாட்டி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேக்கரி ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் வந்து போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வார்ம் மில்க், அதாவது ரொம்ப வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஆறியும் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட் அப்படி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஒரு 2 பவுல் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் கூட செய்யலாம் நீங்கள், அதாவது கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ வந்து ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு முட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மைதா மாவை ஆட் பண்ணணும். இல்லைனா ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னா அந்த ஃப்ளஃபினஸ் வந்து கண்டிப்பாக வராது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அது பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் வந்து ஒரு 50 கிராம் பட்டர் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அமுல் பட்டர் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் ஒரே ஒரு முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து முட்டை ஆட் பண்ணால் நம்ம ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மில்க்லேயே வந்து இதை நம்ம வந்து கலக்க போகிறோம். அதாவது எந்த ஒரு வாட்டரும் இதில் நான் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சுகர், அப்புறம் ஈஸ்ட்டு, தென் பார்த்திங்கன்னா வார்ம் மில்க்கு, இது மட்டும்தான் நான் போட்டு இந்த வந்து மாவு வந்து பிசைகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு அதோட கொஞ்சம் லூஸாக நான் வந்து பிசைஞ்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் அப்படியே நம்ம வந்து ரெஸ்டில் விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட குவான்டிட்டி கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு இன்னும் வந்து ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து கொஞ்சம் நம்ம வந்து தட்டிக்கலாம் நல்லா. ஸோ எது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மாவு ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வந்து உருண்டைகளாக பிடிச்சி நம்ம உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நைஃப்பில் வந்து கட் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன பவுலாக தான், அதாவது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வந்து நைஃப்பில் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி இது பால்ஸாக ரெடி பண்ணிக்குவேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை. ஸோ இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து பவுல், அதாவது பால்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெயின் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸே வந்து ஒரு 1 ஹவர்னாச்சும் இந்த மாவு நல்லா வந்து ஊற வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டபுள் குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டோனட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 50% நல்லா வந்து மாவி வந்து உப்பி வந்துடுச்சு, ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து டோனட்ஸ் எப்படி அந்த ஷேப் கொண்டு வர்றதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு பால்ஸ் நான் எடுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து இதை எடுத்து வந்து ஒரு இதனாச்சும் ஒரு நான் சாப்பிங் பிளேடில் தான் வச்சுருக்கேன், மேலே சாப்பிங் போர்டில் வச்சு இந்த மாதிரி கையில் வந்து உருட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் மெலிசாக பண்ணி நம்ம வந்து ஒரு டோனட் ஷேப்புக்கு இதை வந்து நல்லா ட்விஸ்ட்டு பண்ணணும். ட்விஸ்ட்டு பண்ணோன்னா நம்ம அது கரெக்டாக வந்து அதே மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்பவே ஈஸி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஸோ சில்ட்ரன்ஸ்கிட்ட சொன்னிங்கன்னா நீங்கள் அவங்களே வந்து இது ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஈஸின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இந்த எண்டையும் அந்த எண்டையும் எட்ஜையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இதை. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து பாருங்கள் காட்டுறேன் இந்த மாதிரி மறுபடியும் 2வது டொனட்ஸு. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இந்த டவ் பார்த்திங்கன்னா நல்லா ரப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கு வரும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தேவையானவங்க நல்லா வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு மாதிரி 2 விரலால் வந்து ட்விஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், 2 எட்ஜையும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஷேப்பில் நமக்கு டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ அவ்வளோதான், ரொம்ப வந்து ஈஸிங்க இது செய்கிறது. ரொம்ப வந்து குயிக் டைமில் நம்ம வந்து இதை வந்து செஞ்சிடலாம். ஸோ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸும் ரொம்ப வந்து இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த டோனட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதை ஒரு வந்து ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இது சைஸ் வந்து பெருசாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள், நாம் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சதை விட இப்போ கொஞ்சம் நல்லா வந்து, அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மொத்தமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஆல்ரெடி டோனட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் தான் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, இதை வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையானவரை நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளஃபியாக ஆகும். அதனால் வந்து ஒரு 3-3 பீஸாக தான் நான் வந்து இதில் போட்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில், அதாவது ரொம்பவே சிம்மாக வச்சு அதுக்கப்புறம் நாம் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து உள்ளேயும் நல்லா வந்து அந்த மாவையெல்லாம் நல்லா வந்து வெந்து வரும், மேலேயும் நல்லா பார்த்திங்கன்னா கிறிஸ்மினஸாக இருக்கும். ஸோ கலரும் வந்து உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த சைடு நான் வந்து டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோனட்ஸ் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த டோனட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெட்டு டேஸ்ட்டில் தான் இருக்கும், பட் பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸோட சேர்ந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்க போகிறோம், சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன் பேஜ் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் பேஜ் இப்போ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3-3 பீஸ் அல்லது வந்து 4 பீஸாக இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா வந்து ஃப்ளஃபி ஆகும். ஸோ இப்போ அவ்வளோதான் பாருங்கள், எடுத்துடுறேன் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து அது வந்து நல்லா சூடாக இருக்கிறப்பவே அந்த சுகர் நான் வந்து இப்போது சுகர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஐசிங் சுகர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து மேலே நாம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை வந்து சாப்பிட்றதால ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த டோனட்ஸ் கூட அந்த சுகர்ஸ் வந்து சேர்த்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணலாம், அல்லது வேறு வந்து இந்த கேண்டி கூட நீங்கள், அதாவது கேரமலைஸ் பண்ணி, சுகர் கேரமலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஆஸ் யூ சாய்ஸ், உங்கள் விருப்பம்தான் இது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். உங்களுக்கு கலர் இதோட கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் கலர் வந்து டிம்மாயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் நீங்கள் வந்து எடுத்துடலாம், இதுக்கு முன்னாடி எடுத்துடலாம் நீங்கள். நான் கொஞ்சம் எனக்கு வந்து பிரைட்டாக கலராக வேணும்னு சொல்லி தான் நான் வந்து கொஞ்சம் ஆயிலில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரமும் நான் வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான எம்மையான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேலே வந்து என்ன வேணாலும் நீங்கள் வந்து அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து வெறும் சுகர் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்மையான சூப்பரான டோனட்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.